ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்மளுக்கு வந்திருக்கிற ரீடிங் கோட் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். அது கூட நம்மளுக்கு பண்ணி பண்டல் நம்மளுக்கு ரிட்டர்ன் அப்டேட் ஆகுது. எதுல வரப்போகுது அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு ஃப்ரீ மேஜிக் கிப் நியூ முன்னிட்டு ஃப்ரீயா மேஜிக் கிப் கொடுக்குறாங்க, அதை பத்தி பார்க்க போறீங்க. வரப்போற நியூ டபுள் பேரல் ஒரு வெப் ஈவெண்ட் லான்ச் பண்றாங்க. லோ டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், அப்படிதான் பாக்குறேன். பாப்போம் இந்த ஈவெண்ட்டை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். அது போக வரப்போற மேஜிக் கிப் ஸ்டோர்ல என்னென்ன லான்ச் பண்றாங்க, என்னென்ன பண்டல் வரப்போகுது, அதுல ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. முக்கியமா நம்மளுக்கு ரீடிம் கோட் வேற லெவல் பங்கமா வந்திருக்கு. விண்டர் லீக் டோர்னமெண்ட் மூலமா எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐகானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது நம்மளுக்கு வர போற பன்னி பண்டல். நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி கரினோ ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியல் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வர போற டிசம்பர் 10ஆம் தேதி நம்மளுக்கு நேத்து அப்டேட் ஆயிருச்சு. நம்மளுக்கு வர போறது கன்ஃபார்ம் அப்படிங்கற அப்டேட் கொடுத்துருக்காங்க. டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா நம்மளுக்கு பன்னி பண்டல் நம்மளுக்கு ரிட்டர்ன் அப்டேட் ஆகுது. ஒரு தரமான அப்டேட் முடிஞ்ச அளவுக்கு இந்த பண்டல் பொறுத்த லெவல யாரெல்லாம் இந்த பண்டல் எடுக்க போறீங்க, பண்டல் எதுல வருது அப்படிங்கிற அப்டேட் இன்னும் லீக் ஆகல. கண்டிப்பா எப்படி நம்மளுக்கு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அப்டேட் ஆயிரும், ஏன்னா நம்மளுக்கு நேத்து முன்னத்துல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னும் சில அப்டேட் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்டா இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குற பண்டல் அதை எப்படி கிளைம் பண்றது அதை பத்தி பார்க்கலாம். நம்மளுக்கு ஜனவரி மந்த்ல வரப்போற ஃப்ரீ மேஜிக் அது கூட நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் அது இதுன்னு ஊர் பட்டத்தை கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க. அது நம்மளுக்கு இந்த பன்னி பண்டல் நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்ல விடுறதுக்கு 100% அதிக வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, ஆனா ஈவெண்ட்ல விடுவாங்க. அது போக நம்மளுக்கு முக்கியமா 2020 பாத்தீங்கன்னா ஜனவரி 1st நம்மளுக்கு ஊர்பட்ட ரிவார்டு கொடுத்தாங்க. 20 வவுச்சர் கொடுத்தாங்க, இங்கு பெட்ரோ வவுச்சர், டைமண்ட் வவுச்சர், அது நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் வச்சு எடுக்கிற மாதிரி கொடுத்தாங்க. அது கூட ப்ளூ பிரிண்ட் ஸ்டோன், அது போக முக்கியமா நம்மளுக்கு எமௌண்ட் கொடுத்தாங்க வெறித்தனம், அது போக கன் ஸ்கின் பர்மனெண்ட். இந்த ட்ரிப் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஃப்ரீயா மேஜிக் கியூப் பர்மனெண்டா இன்னும் சில ஐட்டங்கள் கொடுக்க போறாங்க. முக்கியமா நம்மளுக்கு நியூ ஏஜ் ஈவெண்ட் முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா மேஜிக் கியூப் கொடுக்குற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா நம்மளுக்கு இன்னொரு பிக் அப்டேட் கொடுக்குறாங்க, ஓல்டு கர்ச்சி ஃப்ரீ ஈவெண்ட். அது கூட நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோர்ல ஒரு லெஜண்ட் பண்டல், அது போக நம்மளுக்கு டான்சர் பண்டல், அது இதுன்னு ஊர்பட்டது வந்திருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல ஃப்ரீ மேஜிக் கியூப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வெறித்தனமாவே இருக்க போகுது. நம்மளுக்கு வந்திருக்கிற மணி ஈஸ்ட் ஈவெண்ட்ல நம்மளுக்கு லக்கி ரயில நியூ ஃபேடன் வீல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேடன் வீல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் டைம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ற மூலமா 500 டைமண்ட் உங்களோட ஃப்ரீ பேர் யூஐடி கொடுத்து அப்படியே கிளைம் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிவார்டுக்குள்ள போனீங்கன்னா 500 டைமண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் மார்க் கொடுத்து கீழே அடுத்த செகண்ட் உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி டைப் பண்ண சொல்லுவாங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும், அடுத்த செகண்ட் உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட் கிளைம் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு மட்டுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் 950 பேருக்கிட்ட 500 டைமண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1000 பேருக்கிட்ட 500 டைமண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வின்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டிலீட் பண்ணிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு நியூ நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நம்பரை கொடுத்து பண்ணியிருப்பீங்க, அதே நம்பரை நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க. நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆகும். சரி ஓகே, நம்மளுக்கு முக்கியமா வரப்போற டிசம்பர் 17ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட் லான்ச் பண்ண போறாங்க. அதில் நம்மளுக்கு வேற லெவலான ஒரு ஃப்ரீ பண்டல் அது இதுன்னு கொடுக்குறாங்க. அந்த பண்டலை எப்படி ஃப்ரீயா எடுக்கிறது, அது போக நம்மளுக்கு ஃப்ரீயா ஃபீமேல் பண்டலும் கொடுக்குறாங்க. அந்த பண்டலை எப்படி எடுக்கிறது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு தரமான அப்டேட்டா ஒரு ஃபர்ஸ்ட் ஓபனிங்லேயே ஒரு ஃபீமேல் பண்டல், அது நம்மளுக்கு இந்த பண்டல் தான் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பண்டலும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த பண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாஸ்க் தான், இந்த பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி எடுக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஸ்டோர் ப்ரீமியம் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்டோர்லையும் ரெண்டு பண்டலுமே இருக்கும். அந்த ரெண்டு பண்டல் எடுக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் கேம் விளாண்டுட்டு டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீயாக அந்த டோக்கன் எடுப்பீங்க. அந்த டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஈஸியாக இருந்தால் தான் அது வந்து ஃப்ரீ ஃபயர், ஆனால் அந்தளவுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக அந்த ரெண்டு பண்டலுமே கிளைம் பண்ணி எடுத்துக்கிடலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான ரெண்டு பண்டலும் வேற லெவலில் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு நியூ ஏஜ் ஈவெண்ட்டை முன்னிட்டு அரடி ப்ளூ பண்டல் 2.0 வருது, அதில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே ஃபீமேல் பண்டல் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதில் நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டாக ஊர்பட்ட ஐட்டம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு தொப்பி, ஒரு 4-5 தொப்பி நியூவாக லான்ச் பண்ணுறாங்க. அதில் உள்ள ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு கிறிஸ்மஸ் முன்னிட்டு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா
கிறிஸ்மஸ் தாத்தா யூஸ் பண்ணுற தொப்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பண்டல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பண்டலோட தொப்பியை மட்டும் டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும் உங்களுக்கு. இது நார்மலாக கிறிஸ்மஸ் தாத்தா வைக்கிற யூஸ் பண்ணுற தொப்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த தொப்பியிலேயே இன்னும் டிசைனாக நம்மளுக்கு முன்னாடி கொம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கலர் தொப்பி. ஆக மொத்தம் நம்மளுக்கு நியூ கலெக்ஷன் வேற லெவலில் ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த ஐட்டம் எல்லாம் நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க. நியூ கலெக்ஷன் வேற லெவலில் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு பிக் அப்டேட்டா, நம்மளுக்கு வந்திருக்கிற ஒரு சூப்பரான தரமான மேஜிக் கிஃப்ட் ஸ்டோர்ல பண்டல் அப்டேட். ஏன்னா நம்மளுக்கு வரப்போற 1st தான் மேஜிக் கிஃப்ட் ஸ்டோர்ல பண்டல் அப்டேட் பண்ணுவாங்க. அதில் நம்மளுக்கு அரட்டி ப்ளூ பண்டல், அது மாதிரி நம்மளுக்கு இன்னும் ஓல்டு ஜீப் இஸ்கின் பைக் இஸ்கின் அது இதுன்னு ஊர் பட்டு லான்ச் பண்ண போறாங்க. இந்த மந்த்ல லாஸ்ட், அதாவது வரப்போற 29-30 இல்லைனா January 1st நம்மளுக்கு லிமிடெட் டைம்ல இருக்கும். ஒரு 3 இல்லைனா 1 அந்த சமயத்தில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டைமுக்குள்ள நம்ம ஃப்ரீயா மேஜிக் கிஃப்ட் வச்சு எடுத்தாதான் உண்டு. இல்லைனா நீங்க இந்த ரேரான ஐட்டம் எதுவுமே எடுக்க முடியாது. ஒரு சூப்பரான மேஜிக் கியூப் பண்டலா நம்மளுக்கு அரட்டி ப்ளூ பண்டல், அது போக ஜீப் ஸ்கின் பைக் ஸ்கின் எல்லாமே லான்ச் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு டான்சர் பண்டல் வருமா அப்படி கேட்டீங்கன்னா ஒரு ஆச்சரியக்குறி தான், வரலாம் இல்லைன்னா வராம கூட இருக்கலாம். ஆனா அரட்டி ப்ளூ பண்டல், அந்த ஜீப் ஸ்கின் பைக் ஸ்கின் எல்லாமே நம்மளுக்கு தரமா லான்ச் பண்றாங்க. ஒரு பயங்கரமான மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட் வேற லெவல் இருக்க போது, அது மட்டும் கன்ஃபார்ம். இன்னைக்கு நம்மளுக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட் மூலியமா ஃப்ரீயா ரீடிம் கோடு, ஒரு பயங்கரமான ரீடிம் கோடு அப்டேட் பண்ண போறாங்க. நம்மளுக்கு வரப்போற 19th ஃபைனல், அந்த டைம்ல நம்மளுக்கு ரீடிம் கோடு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா எந்த டீம் மோத போறாங்க அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் நம்மளுக்கு முக்கியமா வரப்போற 19th தான் ஃபைனல் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை பத்தி என்ன டீடைல்ஸ், அதில் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீ ரிவார்டு கொடுக்க போறாங்க, அதுக்குள்ள கேமுக்குள்ள ஏதாவது நம்மளுக்கு ஃப்ரீயா பண்டல் வவுச்சர் ஏதாவது கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு மதியத்துக்குள்ள எப்படியும் அடுத்த வீடியோக்குள்ள என்னென்ன ஃப்ரீ ரிவார்டு கொடுக்க போறாங்க, ரீடிம் கோட் என்ன ரிவார்டு வரப்போகுது, அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்துடும். வந்து அடுத்த செகண்ட் நம்ம சேனல்ல வீடியோ வந்துடும். நம்ம எதிர்பார்க்கிற ரீடிம் கோடு கண்டிப்பா அடுத்த வீடியோல கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா வந்துடும். சரி ஓகே, நம்மளுக்கு அடுத்ததா வரப்போற ஒரு சூப்பரான நியூ டபுள் பேரல் வேற லெவலில் நம்மளுக்கு ஒரு 4 ஸ்கின் லான்ச் பண்ணுறாங்க. வரப்போகிற ஈவெண்ட்ல வரப்போகுது, அந்த ஈவெண்ட் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு நியூ வெப்பி ஈவெண்ட், அதில் நம்மளுக்கு நியூ டபுள் பேரல், அதாவது நம்மளுக்கு வரப்போகிற இன்குபேட்டர் 4 ஸ்கின் இருக்குல்ல, அந்த 4 நம்மளுக்கு இந்த ஒரு தரமான ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு வெறித்தனமான ஈவெண்ட், லூட் ஈவெண்ட்லேயே நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நார்மலான ஒரு ஸ்கின் எடுக்கணும் அப்படின்னா நீங்களே அந்த டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் என்ன கொஞ்சம் டைம் மட்டும் செலவாக இருக்குது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்குபேட்டர்னா ஆல்ரெடி வவுச்சர் வச்சுருப்பீங்க, அதை ட்ரை பண்ணுற மூலிமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் இது வந்து டைமண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டைமண்ட் கூட நீங்கள் செலவு பண்ணால் தான் ஏதாவது ஒரு கன் ஸ்கின் எடுக்க முடியும், இல்லைனா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து இன்குபேட்டர் பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பொறுத்த அளவில் இன்குபேட்டர் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் ஆல்ரெடி 11 ஸ்டோன் இருக்கு, அது சும்மா இருந்துட்டு இருக்கு. இதுவரை அதில் எதுவுமே ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா நம்மளுக்கு வவுச்சர் இருக்கு, ஆனால் நம்ம ட்ரை பண்ணுற அளவுக்கு அதோட ஐட்டம் எதுவுமே ஒருத்த இல்லை. அதனால அப்படியே பெண்டிங்கில் வச்சிருக்கேன், பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மேட்டரை. ஃப்ரீயாக 500 டைமண்ட் என்னமெண்ட் இருக்கு, வின்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.